சோறு போகிற தெய்வங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயக்குனர் ஜிஎன்ஆர் குமரவேலன் அவருடைய டைரக்ஷனில் ஒரு தமிழ் க்ரைம் ட்ராமா ஃபிலிமாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற சினம் அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சினம் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நேர்மையாக இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி, ஸோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது. ஸோ அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவர் எடுத்த முடிவு என்ன, கடைசியில் அவரை எங்கே கொண்டு போய் நிறுத்திச்சு அந்த பிரச்சனை அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை. ஸோ கதை அப்படின்னும்போது நீ புதுமையான எந்த ஒரு விஷயத்தையும்லாம் நீங்கள் யோசிக்க வேணால், இதுவும் ஒரு நார்மல் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வர விஷயங்கள் தான் இதில். பட் இது அவங்க ஸ்க்ரீன் ப்ளே இயக்குனர் அமைச்சிருக்கிற விதம் அந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்குது. வெறும் 1 மணி நேரம் 55 நிமிஷம் தான் ஓடுது இந்த படம். ஸோ ரொம்ப பரபரப்பாகவே கொண்டு போயிருக்காரு இந்த படத்தை அப்படின்னு நான் சொல்லுவேன். பர்ஃபாமன்ஸஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அருண் விஜய் ஆகட்டும், பாலக் லால்வானி அவங்க தான் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களாகட்டும் ரெண்டு பேருமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அருண் விஜய் அந்த சினம் அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் ஃபுல்லாக அந்த சினத்தை வந்து அவர் கேரி ஓவர் பண்ணுறாரு. அவருடைய ஃபேஸ்லேயும் சரி, அவருடைய உடல்லையும் சரி, அவருடைய மேனரிசத்துலேயும் சரி, அந்த கோபத்தை வந்து அவர் வச்சுக்கிட்டே இருக்கார் படம் ஃபுல்லாகவே. ஸோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டரை உள்வாங்கி அவர் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருக்கும் ஹீரோய்க்கும் ஹீரோயினுக்குமான அந்த கெமிஸ்ட்ரி அண்ட் அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரியும் நல்லாயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அது போக வந்து இந்த படத்தில் ஆர்என்ஆர் மனோகர் அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரும் வந்து அவருடைய பங்களிப்பை சிறப்பாகவே கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவேன். அவர் பேசுகிற டைலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அவர் இப்போ உயிரோடு இல்லை, பட் ஜிஎன்ஆர் குமரவேலனோட படங்களில் அவரெல்லாம் இருந்திருக்கிறாரு அப்படின்னும்போது அவர் எல்லா படத்துலையும் இருப்பார். ஸோ இப்போது அவர் உயிரோடு இல்லை, அவர் இறந்தே வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த படம் அதுக்கும் முன்னாடி எடுக்கப்பட்டு ரிலீஸ் செய்யலாம் அப்படின்ற டைமில் வந்து கோவிட் வந்து அப்புறம் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்களுடைய பங்களிப்புகளை வந்து ரொம்பவே சிறப்பாக கொடுத்துருக்காங்க. மியூசிக் வந்து ஷபீர் பண்ணியிருக்காரு. உண்மையிலே பேக்ரவுண்ட் ஸ்கோரெல்லாம் வந்து நல்லாவே இருக்குது. பாடல்களும் ஒரு சில பாடல்கள் கேட்குற விதத்தில் தான் இருக்குது. அண்ட் படத்துடைய சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். குறிப்பாக ஆக்ஷன் காட்சிகளில் அதகலம் பண்ணியிருக்கிறாரு சினிமாட்டோகிராஃபர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பரபரப்பான க்ரைம் ட்ராமா ஃபிலிம், சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும், சீக்கிரமாக முடியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். உங்களை எந்த வகையிலும் ஏமாற்றாத ஒரு ஃபாஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே கொண்ட ஒரு நல்ல படம் இந்த சினம் அப்படிங்கிற படம். ஃப்ரீயாக இருந்தால் தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். மேற்கொண்டு எங்கள் சேனலோட எல்லா அம்சங்களும் நீங்கள் பார்க்க முடியுங்கன்னா, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட வீடியோஸ் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.